ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கிச்சன் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அதே சமயம் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா கிச்சன் நீட்டாக இருக்கும்போது நம்ம சமையலில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். ஸோ நம்ம சமைக்கிற சமையலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். ஐயோ, பாத்திரம் கழுவணும், அங்கே துடச்சி விடணும், இங்கே துடச்சி விடணும் அப்படின்ட்டு மைண்டில் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்கலாம். என்னோடய கிச்சன் பாருங்கள், சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கிச்சனை வந்து நான் எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் கழுவ வேண்டிய பாத்திரம் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சிங்கில் போட்டாச்சு. பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். ஸோ நம்ம டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா டீ டேபிளே டம்ளர் வச்சிருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் ஏதாச்சும் ஒரு செம்பு டம்ளர் இப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் மெயினாக குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா பிளேட்டு டம்ளர் ஸ்பூன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபா கடையிலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து சிங்கில் போட்டுக்கலாம். இது வந்து என்னோடய டெய்லி கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே மதிய சமையல் வேலை முடிஞ்சதுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். நைட் கிச்சன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஈர டவல் வச்சு கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன். கிச்சனில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது சிங்கில் பார்த்திங்கன்னா பாத்திரம் நம்ம ரொம்ப சேர விடாமல் பார்த்துட்டே இருந்தாலே கிச்சனில் வந்து பாதி வேலை கம்மியாக இருக்க மாதிரி தோணும். இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் பார்க்கும்போது நம்ம மைண்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை இருக்கா கிச்சனில் அப்படின்னு மைண்டில் தோணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சமைச்ச பொருளை வந்து அளவான பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வேலையை மாற்றி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவான பாத்திரத்தில் அதை வந்து நம்ம ஒரு டைம் மாற்றி வச்சிட்டாலே அதை வந்து சும்மா சும்மா சின்ன சின்ன கொட்டரால மாற்றி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுப்பையுமே நல்லா கம்பினார் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து இந்த மாதிரி கழுவுறது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் இந்த மாதிரி கழுவி விடுவேன். இன்றைக்கி இந்த மாதிரி கழுவி விட்டனா நாளைக்கு பார்த்திங்கன்னா சும்மா கம்பினார் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெய்லியுமே சோப் போட்டு நல்லா நீட்டாக கழுவி விட்டுருங்க. சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த கவுண்டர் டாப்பில் தான் தேய்ச்சிப்பேன். ஸோ நான் டெய்லியுமே பார்த்திங்கன்னா இதை சோப் போட்டு கழுவி விட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் இந்த மாதிரி குட்டி குட்டி செடி வைக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். கிச்சனோட லுக் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கிச்சனோட லுக் அழகாக இருந்தால் நம்மளோட மைண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம தான் அதிக நேரம் நின்று சமைக்க போகிறோம். ஸோ கிச்சனோட லுக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட் வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஸோ அவுட் லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிச்சனில் பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ கிச்சன் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.